மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சு செட்டிநாடு சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். இதை வந்து நான் ஹாஃப் கேஜி போன்லெஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து போனோட கூட வாங்கிக்கலாம். இதை இப்போ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஒரு பேனை, ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் காம்போடு வச்சுருக்கேன். மல்லி, முழு மல்லி 2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகு 1 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன். சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கிறேன். 3 ஏலக்காயை வச்சுருக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இதை எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைக்க போகிறோம். இது ஒரு 50% கண்டிஷனுக்கு ஃப்ரை ஆகும்பொழுது ஒரு 3 பத்த தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து ட்ரை தேங்காவாக இருந்தால் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மசாலாவோடு சேர்த்து அந்த ட்ரை தேங்காவை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அதே நேரத்தில் நம்ம போட்ட மசாலாவும் அதோடு சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். நம்ம தேங்காய் நல்லா செவந்துருச்சு, சரியான மணம். அடுப்பு அணைச்சி விட்றலாம். இப்போ இதை மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து சூடை வந்து ஆற்றிக்கணும். நம்ம மசாலா அரைச்சி வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோன்னா, அடுப்பை பற்ற வச்சு சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கிறேன். 2 சிட்டிக்காய் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், 2 காம்புக்கு கருவேப்பிலை. கருவேப்பில் பொரிஞ்சிருச்சு, நம்ம கடுகும் வெடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பொலிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. வெங்காயத்தை அப்படியே இதில் போடுவோம். இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நல்ல பொன்னிறமாக வதக்கணும். நம்ம ஆனியன் நல்ல பொன்னிறமாயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம வந்து சுக்கா மசாலா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டோம். அதுலேயே மிளகாய்கள் நம்ம சேர்த்துருக்கோம். அதிலே காரம் இருக்கும். இதில் வந்து சிக்கனில் கலர் பிடிக்கிறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஆயிலே போட்டுருங்க. ஆயிலே நீங்கள் போடும்போது என்ன ஆகுனா, இதை பாருங்கள். இப்போ நான் இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணுறேன். கலர் ஆயிலே வருது பார்த்தீங்களா, வந்து விட்டதா. அப்புறம் லேசாக கொத்தமல்லி. நான் கொத்தமல்லி வந்து ஒரு 5 விரல் கலங்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து சும்மா லேசாக போடுறேன். ஏன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஆயிலில் கொத்தமல்லி போட்டு தாளிக்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும், அது நல்லாயிருக்கும். நான் பிரியாணிலையும் செய்யும்போது நிறைய சொல்லியிருக்கேன், ஆயிலில் டைரெக்டாக கொத்தமல்லி போடுங்க, ஃப்ளேவர் வரும் அப்படின்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன். சேம் ரேஷியோவில் அரைச்சிருக்கேன். கொத்தமல்லி போட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 பெரட்டு தான். உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம். இதையும் போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகணுன்னு சொல்லுவாங்க. இஞ்சி பூண்டு போடுறதே வந்து வாசனை, இஞ்சி பூண்டு இருக்கணும்னு தான். அதோட ஸ்மெல் ஏன் போகணும், போகக்கூடாது. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இதை எல்லாமே மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். உடனே உடனே செய்யணும் எல்லாமே. பொன்னிறமாக ஆனவுடனே போட்டு சிக்கன் வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி இந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கனை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த மசாலாவோடு சேர்த்து பரட்டிட்டு மூடியை மூடி ஃப்ளேம் ஹைலேயே வைக்கணும், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே விட்டுறணும். சுக்கானானா என்னென்னா, அது ஒரு உருது வேர்டு, சுக்கா அப்படின்னு சொல்லணும். சுக்கான்னா ட்ரைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து சுக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இதை ட்ரையாக பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா, மசாலாலாம் வந்து தண்ணி ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி அரைக்கிறோம். சுக்கான்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுக்காவாக இருக்கணும். அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி வரும். அதுலேயே தான் இது வேகணும், சரியா. இது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். நம்ம சிக்கன் சுக்கா ஒரு 20 நிமிஷமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சேன். தண்ணி ஊற்றலை, அதுலேருந்தே தண்ணி விட்டு 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 பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. நம்ம ஊற்றணும் பார்த்தீங்களா, நல்லெண்ணெய். அது மட்டும்தான் தெரியுது சிக்கன் வெந்துருச்சான்னு. பார்ப்போமா, பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஏன் சாஃப்ட் ஆச்சுன்னா, லோ ஃப்ளேமால் தான். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கேன், புரிஞ்சிக்கலாம். லெமன் பொறுத்த வரைக்கும் நம்ம மீட் செய்யும்போது ஆரம்பத்துலேயே நம்ம போடக்கூடாது. போட்டோன்னா அது வேகாது, வெறச்சிக்கும், ரஃப் ஆகிடும் மீட்டு. கடைசியில் வெந்ததுக்கப்புறம் தான் லெமன் சேர்க்கணும். போட்டாச்சு. இன்னும் ஸ்டார்டிங்கில் சுக்கா மசாலா அரைச்சோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி தேங்காயெல்லாம் சேர்த்து அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணுவோம்.
ஆட் பண்ணிட்டு லைட்டாக பெரட்டணும். இதை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது. அவ்வளோதான், இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கன் ஃபுல்லாக பெரட்டி விடணும். அவ்வளோதான், பெரட்டி விட்டுட்டோம், அடுப்பு அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம், பேலன்ஸ் கொத்தமல்லியை லேசாக தூவி விடுவோம் ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான், இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.